தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை இன்று வெளியிடுகிறார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். இந்தியா முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 38,164 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடக்கிறது. சென்னை அடையாறு பூங்கா மீண்டும் தொல்காப்பிய பூங்கா என பெயர் மாற்றப்பட்டு பெயர் பலகை வைப்பு. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு பாகுபலி போல வலுவானவராக அனைவரும் உருவாக வேண்டும் பிரதமர் மோடி. சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்ய அரசு ஆவண செய்ய வேண்டும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் ஹாசன். தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் இன்று தடுப்பூசி முகாம்கள் இயங்காது சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. அதிமுக ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக சசிகலாவிற்கு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு காரணமாக ஐடிஐ மற்றும் தொழில் பயிற்சி பள்ளிகள் திறக்கப்பட்டன. உத்தரகாண்ட் உத்தரகாசி அருகே மாண்டோவில் கனமழை 3 பேர் உயிரிழப்பு 4 பேர் மாயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com